வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஆனா இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவல் பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அவல் ரொம்ப சத்தானதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அவல் பாயசத்துல நம்ம சர்க்கரையும் தேங்காய் பாலும் சேர்த்து செஞ்சிருக்கிறோம் சர்க்கரையும் தேங்காய் பாலும் சேர்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம சர்க்கரையை உருக்கி எடுத்து வச்சிடலாம் இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் இதுல அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா உருக்கி எடுத்துடலாம் இதுக்கு பதம் பக்குவம் ஒன்றும் தேவையில்லை அதுல இருக்கிற அழுக்க நம்ம வடிகட்டுறதுக்காக தான் இதை உருக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் கட்டியா இருக்குது இதை இப்ப நம்ம உருக்கிட்டு எடுத்து வச்சிடலாம் பாயாசம் கத்துற உருளி பாத்திரம் எடுத்திருக்கிறோம் இதில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறோம் நெய் சூடானதும் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ கிஸ்மிஸ் போட்டு வறுத்து எடுத்துடலாம் கிஸ்மிஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வருபட்டுரும் அதனால நான் தனியாக தான் சேர்த்து வறுத்திருக்குறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் நூறு கிராம் செவப்பு அவள் எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு இதை இந்த நெய்ல போட்டு இப்ப நம்ம வறுக்க போறோம் அவள் நல்லா பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம தான் பாயசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளம் அவளும் யூஸ் பண்ணிக்கலாம் திக்கா இருக்கிற அவளும் யூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப உருக்கின சர்க்கரை சேர்க்க போறோம் நூறு கிராம் அவளுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் உருக்கி வச்சிருக்கிறோம் இதை இப்ப நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் அழுக்கு இருந்தா நம்ம வடிகட்டிடலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நூற்றம்பதுல இருந்து இரநூறு கிராம் வரைக்கும் வெள்ளம் எடுத்துக்கலாம் சின்ன தேங்காயை நான் மூணு பாலா எடுத்து வச்சிருக்கிறேன் மூணாவது பால் ரெண்டாவது பால் மொத பால் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த அவள் வேகிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அதனால நான் மூணாவது பாலா எடுத்து வச்சுட்டு அந்த பாலை இப்ப நம்ம சேர்க்க போறோம் அவள் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி பிடிக்கும்னா ஒரு நாலு நிமிஷம் வெந்தாலே போதும் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அவல் நல்லா வெந்திருச்சு வெள்ளத்தோட கலர் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால ரொம்ப ப்ரௌனாக தெரியுது இன்னும் நம்ம ரெண்டு தேங்காய் பால் வேறு இதில் கூட சேர்க்கணும் அப்போ இனிப்பும் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது பால் இப்போ சேர்த்துட்டோம் ரெண்டாவது பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அவல் பாயசம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாயசம் அவல் சர்க்கரை தேங்காய் பால் எல்லாமே சத்தானது இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்க வர்றப்ப கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் இது கூட நம்ம வறுத்து முந்திரி சேர்த்துட்டோம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிருஷ்ணருக்கு அவள் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாவும் இந்த அவள் பாயசம் பண்ணலாம் இப்ப நம்ம மொத பால் சேர்த்துட்டோம் மொத பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும் சிலர் வந்து இது பசும்பால் சேர்த்து பண்ணுவாங்க பசும்பால் சேர்க்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் வெள்ளம் சேர்க்காம சுகர் சேர்த்துக்கோங்க ஏன்னா சூடான பால்ல வெள்ளம் திரிஞ்சு போறதுக்கு நினைச்சீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்மளோட டேஸ்டியான அவல் பாயசம் ரெடி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் சமைச்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க சந்தோஷமா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்